ஓசி நெட்டுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும், அதை டிங்னு பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, கண்டென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் நிக்கி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. கிஸ்மி ஹக்மி ஸ்லாப்மி அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்துட்டு இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸுமே கிட்டத்தட்ட வந்துட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸி ஷெடியூலில் நமக்காண்டி வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. இப்போ டாபிக்ல போகலாம். சைபர் வேர்ல்ட் எபிசோட் நம்பர் 2 பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும். யூடியூப்ல கிட்டத்தட்ட 2 மில்லியன் சேனல்ஸ் வந்துட்டு டெர்மினேட் பண்ணியிருக்காங்க, அதான் டெலிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 51 மில்லியன் வீடியோஸையும் டெலிட் பண்ணியிருக்காங்க. அது ஏன், எதுக்கு, இதுக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். வாட் இஸ் திஸ், ஹவ் இட் ஒர்க்ஸ், கன்க்ளூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் திஸ், இது என்ன என்ன நியூஸ் அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், யூடியூப்ல கிட்டத்தட்ட 2 மில்லியன் சேனல்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க, 51 மில்லியன் வீடியோஸையும் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா 693.5 மில்லியன் கமெண்ட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க யூடியூப் தரப்பில் இருந்து. அப்படிங்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மால்வாஸாக இருக்கட்டும், ரொம்ப அப்யூஸாக பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ரொம்ப அப்யூசிங் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் வந்து ரொம்ப என்ன ஹராஸ்மெண்ட் வீடியோ போடுறதா இருக்கட்டும், சைல்ட் அப்யூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேக்கர்ஸோட சேனல் எல்லாமே கண்டுபிடிச்சி டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹேக்கர்ஸ்லாம் எப்படி டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு செகண்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. எப்படி டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தெரியறதுக்கு முன்னாடி கிரிப்டோ ஜாக்கிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட 6 மாதம் 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் இன்னொரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே இதை பற்றி தெளிவாகவே பேசியிருந்தேன். பார்க்காதவங்க கீழே லிங்க் தரேன், பாருங்கள். ஏன்னா நான் அப்போவே அதுக்கான சொல்யூஷனையும் நான் கொடுத்துருந்தேன். ஓகே, கிரிப்டோ ஜாக்கிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆன்லைன் கரன்சி அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆன்லைன் கரன்சி வந்துட்டு நிறைய விதமான ஆன்லைன் கரன்சி இருக்குது. எக்ஸாம்பிள் பிட்காயின் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது டைம் இல்லை, தனியாகவே வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆன்லைன் கரன்சி வந்துட்டு நிறைய விதமாக வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம், ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறனால ஹேக்கர்ஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அதை வந்துட்டு நம்மளே ஏர்ன் பண்ணலாம். எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு, நம்ம அதுக்கு அதிகமான ப்ராசஸ் தேவைப்படும், அதிகமான ரேம் தேவைப்படும். அது இருந்தது அப்படின்னா நீங்களே வீட்டிலேயே உங்கள் லேப்பாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், நீங்களே வந்துட்டு மைண்ட் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். அதை ஹேக்கர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய சர்வரோ இல்லை அந்த அளவுக்கு ப்ராசஸோ இல்லாதனால ஒரு மால்வேரை கிரியேட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரேமையும் ப்ராசஸையும் அப்படியே ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு மைண்ட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு போகிறாங்க, பிட்காயின்ஸை ஏர்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு 100 பேர் இல்லை 200 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாருக்கும் மால்வேரை சென்ட் பண்ணாங்க அப்படின்னா 100 பேரோட ப்ராசஸும் கெப்பாசிட்டியும் எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனால இந்த ஒரு டெக்னிக்கை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு யூடியூப்க்கு என்னென்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. இந்த மால்வேரை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூடியூப்பை தான் மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பண்ணுறாங்க ஹேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறாங்க, அதில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சைட் அந்த மால்வேருக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றாங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு ஆப் உங்களுக்கு தேவைப்படும், அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப் இருக்காது, அதுக்கு பதிலாக அவங்க ரீப்ளேஸ் பண்ண அந்த மால்வேர் தான் அங்கே இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்கள் ப்ராசஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க, பிட்காயினை ஏர்ன் பண்ணுறாங்க. இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட யூடியூப் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 6 மாதத்துக்கு முன்னாடியே இதுக்கான சொல்யூஷனே கொடுத்துருந்தேன், ஆனால் இப்படி இறங்குவாங்க அப்படின்னு நான் சத்தியமாக நினைக்கல. இதில் ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் டியூப் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, ஓகேவா, அதையும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அதை டெர்மினேட் பண்ணால் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலாக கூகுளோடது தான் அந்த சேனலு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2010 ஒபாமாவை கூட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அந்த சேனலில், அதையே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹராஸ்மெண்ட்டோ சைல்டு அப்யூஸோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மால்வேரை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் யூடியூப்பை பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சேனலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவங்க சேனலே ரிமூவ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பண்ண மாட்டாங்களா, அதுதான் விஷயம். ஸோ கன்க்ளூஷன் பாட்டுக்கு வந்துட்டோம். 2 விதமான கன்க்ளூஷன் நான் கொடுக்க போகிறேன். ஒன்று டெவலப்பர் சைடுக்கு நான் கொடுக்குற கன்க்ளூஷன். ஸோ அவங்க இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி அந்த 7 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன சொல்யூஷன் தான்.
யூடியூப்ல ஒரு கமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாட் வேலை செய்யுது. ஸோ ஒரு கமெண்ட் வந்து நீங்க வந்து பேட் வேர்ட்ஸோ இல்ல ஒரு அபியூஸான ஒரு வேர்ட்ஸ் ஏதோ நீங்க வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அதே இது யூடியூப் சேனல் வச்சிருக்க ஒருத்தருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்ன வேணா லிங்க் ஆட் பண்ற மாதிரி அவங்க எது நாள் வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க என்ன லிங்க் வேணா ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல கூட ஜெனியூனான சைட்டை மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்க விடணும். அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு அன்னோன் சைட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றாங்க அப்படின்னா அங்கேயே ஆட் பண்ண விடக்கூடாது. அந்த வீடியோவையே அப்லோட் பண்ண விடக்கூடாது. அந்த வீடியோ அப்லோட் பண்றதுனால தானே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி இன்னொருத்தன் டவுன்லோட் பண்றான் அப்படிங்கறனால அங்கேயே வந்து தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அட்டாக்கை முடிஞ்ச அளவுக்கு ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். உங்களோட தாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது கன்க்ளூஷன், நம்ம மாதிரி யூசர்ஸ்க்கு இந்த மால்வேர்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னது தாங்க, ப்ராப்பர் ஆன்டிவைரஸ், ஒரே ஒரு ஆன்டிவைரஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க பிசியில். ரெண்டு மூணு தேவையே இல்லை. ரியல் டைம் ப்ரொடக்ஷன் அப்படின்லாம் பிசியில் இருக்கும், செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரேன்சம் வேர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை முக்கியமாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. விண்டோஸ் 10ல கண்டிப்பாக அப்டேட்ல இருங்க. விண்டோஸ் 7, 8 அப்படின்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விண்டோஸ் 10க்கு அப்டேட் ஆயிருங்க. அவ்வளோதான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதை சொல்லணும்னு நினச்சா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் நம்ம சேனலில் போட்ட முன்னாடி வீடியோ கிட்டத்தட்ட 200-300 வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயே வந்து நான் 90% கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது என்னோட தாட்டு சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. இதுக்கப்புறம் அட்லாஸ்ட் வேக்கப் அப்படிங்கிற சீரிஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ரெண்டு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நல்லா தான் போயிட்டு இருக்கு. பார்ட் 3 கன்க்ளூஷன் வந்துட்டு யார் யார் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமம் இல்லாத சமுதாயத்தை ஒழிப்போம். உங்கள் பிராண்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப குவாலிட்டியான லோகோ இன்ட்ரோலாம் வந்துட்டு நம்ம டீமில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.